அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன்றைய தொடரில் நாம் பார்க்க இருக்கிற முக்கியமான தலைப்பு தான் ஆதாரமற்ற கூற்றுகளை நபிமொழியாக நம்ப வைப்பது. முதலாவதாக, உறுதி இல்லாத ஆதாரம் நிறுவப்படாத நபிமொழிகளை ஹதீஸுகளை எடுத்துக்கொள்வது, அத்தகைய நபிமொழிகளை ஆய்வுக்கு உட்படுத்துவதற்கோ அல்லது இத்துறையில் தேர்ச்சி பெற்றவர்கள் வாயிலாக அவற்றை தெரிந்து கொள்வதற்கோ முக்கியம் கொடுக்காமல் இருப்பது. இதன் மூலமாகவும் ஷைத்தான் வழிகெடுக்கிறான். இதன் காரணமாக மனிதர்களின் சுய கருத்துக்களை அல்லாஹ்வின் தூதருடைய கருத்துக்களாக நம்ப வைக்கிறான். அவை இஸ்லாமிய கருத்துக்களாக சட்டங்களாக ஒருபோதும் ஆக முடியாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் நாம் காணலாம், இன்று சில பிதத்துகள் செய்யக்கூடிய மக்களிடம் போய் கேட்டால் திடீர்னு ஒரு ஹதீஸை வாட்ஸ்அப்பில் அமுச்சு விடுவாங்க. திடீர்னு ஒரு ஹதீஸை சொல்லுவாங்க, என்னடா இந்த ஹதீஸ் இருக்கான்னு போய் நீங்கள் ஏதாச்சும் ஒரு sunnah.com இல்லை வேறு எதனாவது ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஹதீஸ் இருக்கும். அது கீழேயே அதனுடைய தரத்தை பார்த்தால் தயீஃப் என்று இருக்கும், அல்லது முன்கர் என்று இருக்கும், இது போல் ஏற்றுக்கொள்ள முடியாத ஹதீஸ் என்று இருக்கும். ஆனால் அவர்கள் வந்து அதை அனுப்பிவிட்டிருப்பார்கள், கீழே கூட என்ன இருக்குதுன்னு கூட படிக்காமல் அனுப்பிச்சு விட்டுருப்பார்கள். இப்படி ஆதாரம் இல்லாத ஹதீஸ்களை ஆதாரமான ஹதீஸ்கள் என்றும், ஆதாரமான ஹதீஸ்களை பலவீனமான ஹதீஸ்கள் என்றும் ஷைத்தான் அவர்களுக்குள் ஃபித்னாவை ஏற்படுத்துவான். இதன் மூலம் மார்க்கத்தின் நிறைய விஷயங்களில் வழிகேடுகளை ஏற்படுத்துவான். அல்லாஹ் சுபானா தலா அந்த கல்வியை நமக்கு தருவானாக. மேலும் ஷைத்தானின் இது போன்ற சதிவலைகளிலிருந்து நம்மளை பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.